இன்னைக்கு வெஜிடபிள் கிச்சடி செய்யலாம். வெஜிடபிள் கிச்சடி செய்யறதுக்கு வீட்டில் இருக்கிற காய், பீன்ஸ், கேரட்டு, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், மிளகு கொஞ்சம் தப்பமாக இடித்து எடுத்திருக்கிற கருவேப்பிலை, தக்காளி, கொத்தமல்லி, தேங்காய். இப்போ இதை தாளிக்கலாம். பசிப்பருப்பு, அரிசி, அரை கிளாஸ் பசிப்பருப்புனா ஒரு கிளாஸ் அரிசி. இப்போ இது தாளிக்கலாம். நெய் போட்டுட்ருக்கேன். எண்ணெய் நெய் சூடாகட்டும். பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை, இது கட் பண்ணி வச்சது இஞ்சி, சீரகம், மிளகு எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போட்டுட்ருக்கேன். கட் பண்ணி வச்ச காயெல்லாம் இதில் போட்டுருக்கேன். இது ஒரு நிமிஷம் இந்த ஆயிலையே ஃப்ரை ஆகட்டும். டமேட்டோ போட்டுட்ருக்கேன். பாசிப்பருப்போ அரிசியோ வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் இதில் போட்டுடலாம். தேங்காய், கொத்தமல்லி, ஒன்றுக்கு இது 6 தண்ணி ஊற்றணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கர் மூடிட்டு 3 விசில் எடுத்தால் வெஜிடபிள் கிச்சடி ரெடி ஆகிடும். பாருங்கள், வெஜிடபிள் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். வெஜிடபிள் கிச்சடி ரெடி.